கொடுத்தேன். ஸோ காஸ்டிங் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்து ஐ தாட் ஐ டிட் வெல், நான் குரூப் டூவே கிளியர் பண்ணிடுவேன்னு நினச்சிட்ருந்தேன். பட் தென் அதர் சப்ஜெக்ட் ஐ காட் ப்ரிட்டி டீசென்ட் மார்க்ஸ். காஸ்டிங் ஐ காட் சம் 28. நான் வந்து லைஃப்லேயே 20s மார்க்ஸ் பார்த்ததே இல்லை. ஸோ இட் புட் மீ ஸோ டவுன். எனக்கு அதுக்கப்புறம் ஐ டென்ட் நோ ஹவு டு அப்ரோச் த சப்ஜெக்ட். ஸோ நான் வந்துட்டு ஸோ ரிசல்ட்ஸும் லேட்டாக தான் வந்துச்சு. அண்ட் தென் நான் சொல்லிட்டேன் நாட் ரைட்டிங் தான் அவங்க அட்டென்ட் ப்ராப்ளி தட்ஸ் மிஸ்டேக் ஐ டோன்ட் ஐ ஷுடன்ட் ஹவ் ஸ்கிப் அட்டென்ட். அதுக்கப்புறம் ஐ டுக்கு பிரேக். நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூ அட்டெண்டட் யுவர் கிளாஸ் சார், ஹி காட் 72 இன் காஸ்டிங். ஸோ அவன் சொன்னால் நீ யோசிக்காமல் சார் கிளாஸ் போ, ஸோ யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஸோ நான் இந்த 15 days சேலம்லேருந்து இங்கே வந்திருக்கேன்னா ஐ டென்ட் நோ இஃப் இட்ஸ் worth it. ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணணும், ட்ராவல் எல்லா எக்ஸ்பென்சஸும் இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஐ கான்ட் அஃபோர்ட், ஆனால் இங்கே வந்து இருக்கிறப்போ நம்ம இட் ஷுட் பி வர்த் இன்னும். அதனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் தான் யோசிக்காமல் போ ஷுவராக காஸ்டிங் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்த அப்புறம் எனக்கு யூஸ்வலாக ஐ ஹாவ் அ மென்டாலிட்டி தட் ஐ கான்ட் சிட் இன் அ கிளாஸ் ஃபார் அ ஹோல் டே. ஸோ எனக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலாம் ஐ கெட் டயர்ட், மை பிரெயின் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங். நான் மெயினாக 7 to 12:30 கிளாஸ்னால தான் ஐ சூஸ் த கிளாஸ். பட் நீங்கள் வந்து ஃபுல் டே கிளாஸ் வச்சப்போ கூட என்னால் லிசன் பண்ண முடியுது. தட்ஸ் அவ்வளோ லைவ்லியாக இருந்துச்சு கிளாஸ், லைக் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லி இன்ட்ராக்டிங் செஷனால. அதுக்கப்புறம் அதுக்கும்